பஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம பழைய காலத்து அந்த விசிறிங்க இந்த இதெல்லாம் எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சிஹாபஸ் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த விசிறியை எப்படி நம்ம செய்ய போகிறோன்றது தான். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஓலை, அப்புறம் இந்த ஸ்டிக்கு, தென் இந்த ஆக்ஷாக் பிளேடு, சம் ஆஃப் இந்த மாதிரி த்ரெட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த இதை வந்து முதல்ல நல்லா த்ரெட் வச்சு நல்லா கோர்த்துக்கணும். ஏன்னா ஓரத்தில் அப்படினா ஈஸியாக இந்த நூலை எப்படியோ கொண்டு போக முடியும். ஆ ஓகே, ஆ இது வந்து ஒரு ஓலை வந்து ஒரு 10 to 15 இருந்தால் போகணும். நீங்கள் வேணும்னா எட்ஜஸை நல்லா கத்திரிக்கோலை வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 2 ஹோல், இந்த இடத்துல ஒரு 2 ஹோல். ஏன்னா அப்போ தான் த்ரெட் வந்து கொக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து சாம்பிள் தான். வேணால் நீங்கள் இந்த இடத்துல சில டிசைன்ஸ்லாம் கூட போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த விசிறியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ த்ரெட் கொடுத்தோமா, இப்போ வந்து இப்போ அந்த ஒரு சைடில் ஓகே இப்படியே போட்டாச்சு. நம்ம என்ன மாதிரி ஓலை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த இதுக்கேற்ற மாதிரி இப்படி வருதான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு. ஓகே, இன்னும் ஒரு 4-5 ஓலை தான் இருக்குது, போட்டுருவோம். இது வந்து கொஞ்சம் சிலது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. நீங்கள் வந்து ஈவனாக எல்லாம் இந்த இது பார்க்குறீங்கன்னா, இந்த இடத்துல மொத்தமாக அப்படி வச்சுக்கிட்டு ஈவனாக ஓல் போட்டு கரெக்டாக பண்ணுங்கள். அது உங்களுக்கு இது தெரியணுன்றதுக்காக தான் இது பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இது இந்த இது இப்படி பண்ணிட்டீங்களா, இந்த இது பண்ணிட்டு இந்த இது பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி இந்த இடத்த இப்படி
கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். பண்ணி இந்த ஒரு சைடு போட்டிருக்கனால இந்த டிஃபிகல்ட்டியை தருது. இப்போ வந்து இந்த பக்கம் இப்போ இந்த இதில் ஹோல் போட்டு இப்படி கொண்டு போகணும். ஓகே, மறுபடியும் இப்படி கோர்த்துட்டு நீங்கள் என்ன மாதிரி த்ரெட்டு நூல் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து யூஸ் பண்ணணும், ஜாக்கிரதை யூஸ் பண்ணணும். இது வந்து நான் நூல் வந்து கரெக்டாக இன்செர்ட் பண்ண முடியாதனால தான் நான் நீடில் யூஸ் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஓகே, கரெக்டாக பார்த்துக்கணும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், ஏன்னா டபுள் ரெண்டு நூலாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியுது. ஓகே, இப்போ இப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் நூல் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டாங்க, அதனால் யாரும் மிஸ்டேக் பண்ண. ஓகே, இப்போ இந்த அளவுக்கு வரைக்கும் ஆக்கிட்டு இப்போ உடனே இப்போ இப்போ இன்செர்ட் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எந்த இதுவும் வந்து மேக்ஸிமம் டிஃபிகல்ட் பண்ணிக்காது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஏன்னா நம்ம இந்த பண உலை வச்சு இந்த வீடியோலாம் பண்ணோன்னா நம்ம பழைய விஷயத்தெல்லாம் எப்போவுமே பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் என்றைக்குமே மறக்கவே கூடாது. எனக்கு கூட சில நேரத்தில் என்ன தோணுன்னா பேஸ் டிக்கெட்லாம் எப்படி இருக்கும்னு சில நேரத்தில் நினச்சி பார்ப்பேன். நாங்களும் காலேஜ் போகும்போது கேட்டுட்டு போவோம், ஆனால் அது இருக்கிற கிளைமேட் கண்டிஷன் வேறு செட் ஆகாதான், அதனால் மேக்ஸிமம் அது இருக்கும். ஐயோ, ஆ கொஞ்சம் இப்படி கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் அந்த விசிறி பார்க்க விசிறி மாதிரி இருக்கும், இல்லை அது வேறு மாதிரி அது சரியாக வராமல் போயிடும். ஓகே ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக இப்படி திறந்துட்டு இன்னொரு மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ தேவையான இடத்த இப்படி கட் பண்ணிக்கோங்க. நாட்
மாதிரி போட்டு நம்மளுக்கு வேண்டியது கரெக்டாக வந்து இது வந்து கரெக்டாக ஸ்டிச்சு கிரிப்பாக நிற்கணும். ஒன்றுக்கு ரெண்டு மூணு நாள் கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த விசிலில் ஒரு பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பார்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இதுதான் அந்த மூங்கில் ஸ்டிக்கு. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னா அந்த துணி பையில் அந்த விசிலாம் அந்த ஸ்டிக்கு தான் இது. இது என்கிட்ட ரெண்டு மூணு தான் இருந்தது. பட்டு ஓகே, இப்போ வந்து இது எப்படின்னா இதோ இந்த இது முதல்ல வந்து முதல்ல இந்த இடத்த வந்து இப்படி கட் பண்ணணும். இதுதான் முதல்ல ஆரம்பிச்சு அப்படி அப்படி. அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃப் வந்து இப்படியும் அப்படியே இது இந்த இது வரைக்கும் கட் பண்ணிடுவேன். இந்த பார்ட் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா அழுத்தி இதை யூஸ் பண்ணணும். நீங்கள் இது யூஸ் பண்ணாலும் பண்ணால் இல்லை இந்த உங்கள் வீட்டில் காய்கறி வெட்டி இந்த கத்தி கூட யூஸ் பண்ணலாம். ஆஃப் ஷாக் இருக்கவங்க இது இந்த ஆஃப் ஷாக் பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து முதல்ல இதை இன்சர்ட் பண்ணோம். கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் டஃப் கொஞ்சம் அதிகம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா எவ்வளோ நேரம் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணாலும் இது உடஞ்சிடும். ஏதோ ஒரு பக்கம் கரெக்டாக வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து இன்சர்ட் பண்ணுவேன். ஏன்னா சம்டைம்ஸ் இதை கொஞ்சம் டஃப் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி ஆகும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இதுதான். பட் இது முடிக்கணும்னா கரெக்டாக முடிச்சிடலாம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இன்சர்ட் பண்ணும்போது இதை இந்த ஓலையை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும்போது கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலைன்னா இது உடஞ்சி போயிடும். சரி, இப்போ வந்து இந்த ரெண்டு பக்கத்தையும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எக்ஸஸாக ஏதோ லேஸ் இருந்தாலும் இல்லை இந்த இதில் உள்ள பேண்டு ஏதாவது ஒரு ரிப்பனு இந்த மாதிரி ஏதாவது இந்த சின்ன பசங்க அந்த ஸ்கூல் குழந்தைங்க வந்து ரிப்பன் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த ரிப்பன் கூட எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கட்டிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வந்து எப்படி இதை இது பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாமே இந்த இது ஈவனாக இருக்கணும். அதான் அந்த கொஞ்சம் அலைன்மெண்ட்டு இதுவாகும். அதனால் இந்த மாதிரி வரணும் கரெக்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜஸ் என்ன எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி ஏன் சுற்றுறேன்னா கரெக்டாக இது வரணுன்றதுதான்.
ஓகே, தேவையில்லாத எக்ஸஸ் போர்ஷன்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு விசிறி ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க லேம்ப் போஸ்ட் மாதிரி அந்த இது பார்க்குது. இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வியூவர்ஸ். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் வியூவர்ஸ், உங்களுக்கு இன்னொரு சில பல இது இந்த விசிறி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்னது நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணுன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த விசிலை நீங்கள் ஸ்டிக்கர்ஸ், பெயிண்ட்டு, அந்த ஆக்ரிலின் பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி டிசைன் இந்த டிசைன்ஸ் கூட இதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா காஞ்சிடணும். யூஸ் பண்ணுறது மூலம் நல்லா காய வச்சுட்டு இது பண்ணணும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், guys, hope you all like our channel. Thanks for watching. Give your suggestion to comment box below, and also thanks for watching. Signing off, Sivaharish since 1997.